பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் திரளாக வாக்களிப்பது ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு உள்ள நம்பிக்கையை எடுத்துக் காட்டுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அந்த மாநிலத்தில் மூன்றாவது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் ஃபர்பீஸ் மற்றும் கோசியில் உள்ள சாகர்சாவில் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஃபர்பீஸ்கஞ்சில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கொரோனா தொற்று பாதிப்பையும் பொருட்படுத்தாமல் மக்கள் பாதுகாப்பான முறையில் அதிக எண்ணிக்கையில் வாக்களிப்பது பெருமைக்குரிய விஷயம் என்றார் தேர்தலை பாதுகாப்பாகவும் சுமூகமாகவும் நடத்த பாடுபட்ட தேர்தல் ஆணையம் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் வாரிசு அரசியல் நடைமுறையில் இருந்ததாக கூறிய அவர் இனி அது தொடரக்கூடாது என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதாக பிரதமர் தெரிவித்தார் மக்களின் தேவைகளை உணர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எப்போதும் செயல்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் ஏழு மாவட்டங்களுக்கு உட்பட்ட முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு இறுதிக்கட்ட தேர்தல் வரும் ஏழாம் தேதி நடைபெறுகிறது மூன்றாவது கட்ட தேர்தலிலும் பதிவாகும் வாக்குகள் வரும் பத்தாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்